ஜெயசாஸ்திரியப்பட்டவரே
மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளாமே அறிந்த வழியே வாழ்க கர்த்தர்
ஜெயசுத்தம் வரலோகத்தில் ஜீவனுடைய உடலை புலோகத்திலும் ஜெயிப்பதாக
எங்கள் அனுதினமாவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களை திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனைகள் அவதாரையும் திண்மையில் நீங்களே அழைச்சிட்டுலாமே. எங்கள் மரண நேரத்தை ஏந்தி கொள்ளாமே மாதாவே பாவையிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தை ஏந்தி கொள்ளாமே எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தை ஏந்தி கொள்ளாமே எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் ஏந்தி கொள்ளாமே அருள் அறைந்த மரியே வாழ்க கர்த்தரின்மேலே பெண்கள் நீங்கள் வாழ்க்கையே மதுரமே வாழ்க்க
प्रदेश புனித சவேரியாருடைய நவநாள் ஜபம். மிகவும் வணக்கத்துக்குரியவரும் தேவ சிநேகம் மிகுதியால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே, உம்மோடு கூட சாஸ்திராங்கமாக திவ்ய சன்னிதானத்தை ஆராதிக்கிறோம். இறைவன் உண்மை இவ்வுலையில் அநேக வரங்களாலும் மரணத்திற்கு பிறகு நித்திய கிரீடத்தாலும் அலங்கரித்தார் என்ற எண்ணமானது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றி அறிந்த தோற்றம் செய்தேன். உமது வல்லமை எல்லாம் வந்தாட்டால் எங்களுக்கு மகா அவசியமான வருமாய் நல்ல வாழ்க்கையும் நல்ல மரணமும் அதோடு கூட இறைவனின் திருவிழாத்திற்கும் மகிமைக்கும் ஒத்திருக்குமாய் பங்கு தந்தையினுடையவும் பங்கு மக்களுடையவும் சுயர்ந்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிய வரங்களுக்கு பெற்றுத் தந்துள்ள உண்மை மன்றாடுகிறோம்.
भारत Yeah.
Thank you.
Oh, my God.
தந்தை மகன் தூயாவின் பெயரானு மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அக்குறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இருள் நிறைந்த உலகை ஒளி நிறைந்த உலகாக்கிற எம்பெருமான் இயேசுவை சூயாவியால் கரித்தரித்தவளே, பாவிகள் வாழும் நாட்டினை ஞானிகள் வாழும் நாடாக்கிட, எம் பாவம் போக்கிட உம் மைந்தனை பலியாக கொடுத்த எம் அன்னையே, என்றும் உண்டு வரலாற்று ஓரிடம் உனக்காகவே. இறையேற்றில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய குடும்ப விழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தைகளையும் இறை மக்கள் அனைவரையும் இளம் கிறிஸ்தவ தொழிலாளர்கள் மற்றும் அஞ்சாலி சரல் அஞ்சாலி தேம்பிரவிளை இளம் பெண்கள் இயக்கத்தினர் மற்றும் வெளிநாடு வாழ் நம் பங்கு மக்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை அன்னை மரியாவின் விசுவாசம் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதாகும். காலங்கள் மாறினாலும் சிந்தனைகளின் முற்போக்கு நிலை ஏற்பட்டாலும் கத்தோலிக்க திருச்சபையில் அன்னை மரியா பெற்று வரும் வணக்கத்திலும் அவர் மீது மக்கள் கொண்டுள்ள பக்தியிலும் அளவே இல்லை. அதற்கு சார்ந்து கடவுள் மீது அன்னை மரியால் கொண்ட விசுவாசம்தான். சில காரியங்கள் மனிதரால் இயலும், சில காரியங்கள் கடவுளால் மட்டுமே முடியும். மனிதராலும் இயற்கையாலும் ஆகாத ஒன்றை கடவுள் ஆகும் என்று நம்புவது என்பது அவ்வளவு தெளிவானது அல்ல. மேலும் கடவுள் கடவுளால் நடக்கும் என்று நம்பி அதற்காக உயிரையும் வாழ்வையும் அர்ப்பணிப்பது இன்னும் எவ்வளவோ பெரிய காரியமாக இருக்கின்றது. போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் என் கடமை இறைப்பணி செய்து அவரது திருவுளம் நிறைவேற்றுவது என்று தன்னை மீட்பு பணிக்காக அர்ப்பணித்த அன்னை மரியா கடவுளின் மேல் அசாத்திய நம்பிக்கை கொண்டு கபிரியல் தூதர் சொன்ன வார்த்தைகள் கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்பதை நம்பினார். கன்னிமரியால் விசுவாசத்தினால் கருத்தரித்தார். அவர் உடலில் கருத்தரிக்கும் முன் உள்ளத்தில் கருத்தரித்தார் என்று அழகாக கூறுகிறார் புனித அகஸ்தினார். மரியாவின் வாழ்வு முழுவதுமே ஒரு விசுவாச திருப்பயணத்தம் மகனோடு கொண்ட ஒன்றிப்பை சிலுவை வரை விழா காத்து வந்தார். தம் ஒரே மகனோடு கடினமாக துன்பப்பட்டு தம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் விசுவாச ஒளியில் நடந்து விசுவாசத்திற்காக சிறந்தோர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். இதற்காக கடவுள் கொடுத்த இறை மகிமை நிகழ்வுதான் விண்ணப்பு. மரியாவின் விசுவாச வாழ்வை நிர்ணயித்த இறையியல் மந்திரம் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகவே நாமும் அன்னை மரியா காட்டிய விசுவாச வாழ்வில் முழுமையாக வாழ்ந்து தாழ்ச்சி என்ற மனநிலையோடு வாழ்வோம். இத்திருப்பலியில் நம்மை முழுமையாக பங்கெடுப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய குடும்ப விழாவின் எட்டாம் நாளை இன்று சிறப்பிக்க குடும்பமாய் கொண்டு வந்திருக்கின்றோம். வாழ்ந்தவர்களே, நம்முடைய திருவிழாவினுடைய இந்த நல்ல நாட்களிலே நம்முடைய பாதுகாவலர் வழியாக நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வதும் நமது பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார் ஒரு ஆண்டு காலமாக நமக்கு இருக்கின்ற எல்லாருமேளுக்காகவும் நன்றி கூறுவதும் நமது தலையாய கடமையாக இருக்கிறது. அதே வேளையிலே வரக்கூடிய ஆண்டிலும் நம்முடைய சவேரியார் இன்னும் நமக்கு தேவையான வரங்களையும் வளங்களையும் ஆழ பொழிந்து நம்மை நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களோடு நாம் பலியில் இணைவோம். இன்றைய இந்த திருவிழா திருப்பலியிலே நாம் பின்னர்களுக்காக முக்கியமாக ஜெபிப்போம். நம்முடைய இந்த திருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறது நம்முடைய அன்பு தந்தை அருள்பணி ராஸ் கிராண்ட் மதன் அடிகளாருக்காக ஜெபிப்போம். நம்முடைய இந்த திருவிழா திருப்பலிக்கு அன்னை மரியாவை பற்றிய
சிறந்த அருளை ஆட்சி நமக்காக திருப்பலி இணைந்து ஒப்புக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தந்தை காட்வின் செல்வ ஜஸ்டிஸ் அடிகளாருக்காக ஜெபிப்போம். இன்றைய திருவிழா திருப்பலியிலே பலி இணைந்து ஒப்புக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் நம் அன்பு தந்தை அருள்பண்ணி எட்வின் வின்சென்ட் அடிகளாருக்காகவும் வேண்டுவோம். மேலும் இன்றைய இந்த திருவிழாவிலே நம்மோடு இணைந்து நமக்காக இந்த திருப்பலி இணைந்து ஒப்புக் கொடுத்து நமக்காக ஜெபித்து நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற நம்முடைய முரசங்கோடு மண்டலத்தினுடைய முரசங்கோடு பங்கு தந்தை அருள்பண்ணி ஜான் ராபர்ட் கெனடி அடிகளாருக்காகவும் நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய தினத்திலே வரவேண்டிய நம்முடைய அன்பு குருக்களுக்காகவும் நண்பர் குருக்களுக்காகவும் வகுப்பு தொழிலுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பர்குருவிலே இன்றைய இந்த திருவிழா திருப்பலை சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் வேண்டுவோம். முதலாவதாக நம்முடைய அஞ்சாலி அன்பியறை மக்கள், சரல் அஞ்சாலி இறை மக்கள், தேந்திரவிள்ளை அன்பியறை மக்களுக்காக ஜெபிப்போம். அதோடு சேர்ந்து முக்கியமாக இந்த திருவிழா திருப்பலியை இவ்வளவு சிறப்பாக சிறப்பு எடுத்து மெனக்கட்டு எல்லா வகைகளிலும் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அழகு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மங்களகரமாக இதை நிறைவேற்றிக் கொண்டிருந்த அன்பு இளம் நெஞ்சங்கள், இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் அவரின் குடும்பங்களுக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் உடன் பிறப்புகளுக்காகவும் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, அதோடு சேர்ந்து இளம் பெண்கள் இயக்கத்தினருக்காகவும் நாம் இந்த பலியிலே விசேஷமாக ஜெபிப்போம். அதோடு சேர்ந்து அன்பாங்களே, வெளிநாட்டிலே உழைக்கின்ற நம்முடைய குடும்பங்களை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் நேரத்திலே இந்த திருவிழா திருத்தலையை இணையதளத்திலே பார்த்து நம்மோடு சேர்ந்து பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெளிநாட்டு வாழ்கின்ற பிற இடங்களிலே வாழ்கின்ற நம்முடைய அன்பு நிறை உள்ளங்கள், நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் மைந்தைகள், நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அவர்களை நம்முடைய பாதுகாவலர் நிலையத்தில் அதிகமாக ஆஸ்வதிக்கவும், அவருடைய தொழில் வளம் பெறவும், நல்ல வருமானமும் கிடைக்கவும், நோயினுடையெல்லாம் நல்வாழ்வு கிடைக்கவும், அவர்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள் கருத்துக்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாம் விசேஷமாக ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, மேலும் பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் வேண்டுவோம். திருவாளர் லுகாஸ் ஆஸ்திரியை விரோணிக்கும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இவருடைய வாழ்விலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றும், மேலும் இவர்களுக்கு இறைவெடுத்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக சபரியாருக்கு நெற்றி பலியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இவருடைய பெற்றோர்கள் திருமதி தெரசம்மாள், திருவளர் கேசுதாசன் மற்றும் குடும்பத்தார் திருவளர் அந்தோனிமுத்து இவர்களின் ஆண்மை இளைப்பாற்றிக்காகவும் இவர்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவளர் வர்கீஸ், திருமதி லீமா ரோஸ் உடைய பிள்ளைகள் அபிஷ் மற்றும் வின்சி இவருடைய குடும்பம் தங்களுடைய குடும்பத்தினருக்காக இந்த திருப்பலியை இந்த சபேரியாருக்கு நச்சபலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆசிரியர் ஞானப்பூ அவர்களுக்கு அவர்களது பணிக்காலத்திலும் ஓய்வு காலத்திலும் இறைவன் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியாக இந்த திருப்பலியை நேர்ச்சையாக சபேரியாருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இன்றைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற நம்முடைய YCW இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் தங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இதுவரைக்கும் இறைவன் இந்த இயக்கத்தாருக்கு இருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் வளங்களுக்காகவும் ஆச்சரங்களுக்காகவும் நன்றியாகவும், இன்னும் இவருடைய பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொரு உறுப்பினர்கள் நிர்வாகிகளுடைய தனிப்பட்ட தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றும், இந்த இயக்கம் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்றும் ஆள்போல் செழிக்க வேண்டும் என்ற கருத்துக்காக இந்த சபேரியாருக்கு நேர்ச்சி வழியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பார்ந்தவர்களே, அஞ்சாலி அன்பிற்கிருந்து பின்வரும் குடும்பங்கள் இந்த திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவளர் அல்ஃபிரின் ஜோசப், திருமதி ஷைனி குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜான் ஜெரோம், திருமதி ஹேமல் லதா மற்றும் பிள்ளைகள் அஷ்மி சுவின் ஜோஸ் குடும்ப நலனுக்காக, திருவளர் மரிய அந்தோனி, திருமதி வல்சலா மற்றும் பிள்ளைகள் ஸ்டான்லி ஜெனோபி மற்றும் சிண்ட்ரோ இவருடைய குடும்பம் நன்றி திருப்பலியாக, திருவளர் ராஜ், திருமதி ஸ்டெல்லா குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜான் மில்லர், திருமதி பாத்திமா ரோஸ்லி மற்றும் பிள்ளைகள் மிஷா மற்றும் ஜான் மில்டன் இவருடைய குடும்ப நலனுக்காக, மற்றும் திருவளர் மரிய தங்கையன், திருமதி மரிய அம்மாள் இவருடைய குடும்பம் நலனுக்காக, மேலும் திருவளர் செல்வசேகர் மற்றும் அவரது குடும்ப நலனுக்காக இந்த திருப்பலியை நம்முடைய பாதுகாவலர் ஸ்ரீ பிரான்சிஸ் சவரியாருக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பங்களுடைய ஒவ்வொரு தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றும், இவர்கள் விரும்பி வேண்டுகின்ற மன்றாட்டுகள் எல்லாம் கைவிடவும், இந்த பல்விழா ஆண்டுகளில் இந்த குடும்பத்தை ஒருபொழுதும் கைவிடாமல்
எல்லா நன்மைகளாலும் உடலுள்ள சுகத்தாலும் இந்த குடும்பத்தை ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிப்போம். மேலும் அன்பார்ந்தவர்களே, சரள் அஞ்சாலி அன்பதை சார்ந்த பின்வரும் குடும்பங்கள் நம்முடைய பாதுகாலம் செய்ய சவரியாருக்கு நன்மை நன்றிக்காகவும் நேர்ச்சி வழியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமகர் ஜஸ்டின் கிளாஸ்டன், திருமதி ஹெர்மியா மேரி குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காகவும், திருவளர் தங்கையும் திருமதி தெரசம்மாள் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் மற்றும் மருமக்கள் பேர பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், திருவளர் எம் எஸ் ஜார்ஜ், திருமதி சாந்தி பிரபா மற்றவருடைய பிள்ளைகளின் குடும்ப நலனுக்காகவும், திருவளர் ஜான்சன், திருமதி மரியநேசம் இவருடைய பிள்ளைகளின் குடும்ப நலனுக்காக, திருமதி பேபி, திருவளர் ஜூலியஸ் மற்றும் பாமா குடும்ப நலனுக்காக, திருவளர் மரிய சைமன், திருமதி சூசம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்ப நலனுக்காக, திருவளர் மரிய லாஸ்கர், திருமதி லூர்து மேரி மற்றும் பிள்ளைகள் குடும்ப நலனுக்காக, திருவளர் ரோனி போஸ், திருமதி சுதா குடும்ப நலனுக்காகவும், பிள்ளை பிபினி தன்னுடைய நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டி ஜபிக்கின்ற திருப்பலியாகவும், திருவளர் கிறிஸ்து தாஸ், திருமதி மேரி ஜெசிந்தா மற்றும் பிள்ளைகள் குடும்ப நலனுக்காக, குறிப்பாக ஜான் போஸ்கோ நல்ல சுகம் பெற வேண்டும் என்றும், திருவளர் எட்வின், திருமதி லீமா குடும்ப சமாதானத்திற்காக, திருவளர் ஜான் சத்யநேசன், திருமதி தெரசம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்ப நலனுக்காகவும், மருமகன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், திருவளர் ராஜமணி, திருமதி மேரி செல்லா மற்றும் பிள்ளைகளின் குடும்ப நலனுக்காக, திருவளர் செல்வராஜ், திருமதி மேரி ஏஞ்சல் பிள்ளைகள் மற்றும் குடும்ப நலனுக்காக, திருவளர் செலின், திருமதி பீனா பிள்ளைகள் குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜோஸ், அமன் பெலிக்ஸ் மற்றும் உடைய அக்கா ஸ்டெல்லா பிளாரன்ஸ் உடல் நலனுக்காக, திருவளர் ஜோசப் ராஜ், திருமதி விகுலா ஜாய் மற்றும் மகள் பிரைனி இவர்களின் குடும்ப நலனுக்காக, மற்றும் திரத்தம் ரோசம் ஆசிரியர் ரோசம்மாள் அவர்களின் உடல் நலனுக்காக, திருவளர் சுவாமி தாஸ் குடும்ப சமாதானத்திற்காக, திருமதி மார்த்தாள், திருவளர் ராஜன் மற்றும் திருவளர் செல்வன் ஜெனிபா குடும்ப நலனுக்காக, திருவளர் லாஸ்கர், திருமதி லூர்து மேரி, அஜித், அஜித், அனிஷா குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த வாழ்கின்ற இந்த குடும்பத்தார் ஒப்புக்கொண்டு நேர்ச்சி பள்ளி வழியாக நாமும் உங்களுக்காக ஜெபிப்போம். இறைவனுடைய சிறப்பான ஆசிரும் அருளும் இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கவும், எத்தீங்கும் இவர்களை அணுகாமல் இந்த பொன்விழா ஆண்டிலே இவருடைய வாழ்விலே வளங்களும் செல்வங்களும் சேர்ந்து இதை ஆசிர் பெறுக வேண்டும் என்று நாம் இந்த குடும்பத்தின் நலனுக்காக ஜெபிப்போம். மேலும் அன்பார்ந்தவர்களே, தேமிரவிளை அன்பிய இறை மக்கள் சார்பாக தேமிரு குடும்பங்கள் நம்முடைய பாதுகாப்பு பிரான்சிஸ் செவரியாருக்கு நேர்ச்சி பலியாகவும் நன்றி பலியாகவும் பின்வரும் குடும்பங்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருவளர் ஆண்டனி, திருமதி மரியசெல்வி குடும்ப நலனுக்காக, திருவளர் மனோகரன், திருமதி திரசா குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜோசப், திருமதி பிரேமா குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜான் பீட்டர், திருமதி சோபியா குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜஸ்டின், திருமதி கவிதா குடும்பம் நலனுக்காக, திருவளர் பிரான்சிஸ், திருவளர் திருமதி புலிபாஸ் குடும்ப நலனுக்காக, திருவளர் திருமதி புஷ்பம், திருவளர் ராஜமணி குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜெகன், திருமதி ஜாஸ்மின் குடும்ப நலனுக்காக, திருவளர் சாம்ராஜ், திருமதி ரிசாய் குடும்ப நலனுக்காக, திருவளர் இளங்கோ, திருமதி வசந்தா குடும்ப நலனுக்காக, திருவளர் ஜஸ்டின், திருமதி விஜுலா குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுத்தார்கள். மேலும் திருமதி ஹேமலதா குடும்பத்தினர் தங்களுடைய குடும்பத்தினுடைய பல்வேறு தேவைகள் நிறைவேற வேண்டுதல் திருப்பலியாகவும், திருவளர் செல்வராஜ், திருமதி திலகா குடும்பத்தார் தங்களின் குடும்பத்தினர் பல்வேறு தேவைகள் நிறைவேற வேண்டுதல் பலியாகவும், திருவளர் செல்வதாஸ், திருமதி மரியம்மாள் குடும்பத்தின் தேவைகள் நிறைவேறவும், திருவளர் மைக்கேல் ராஜன், திருமதி கில்டா மேரி செல்வட் கடன் பிரச்சனை தீரவும் குடும்பத்தினுடைய பல்வேறு தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் பலியாக சவரியாருக்கு இந்த திருப்பலியை நேர்ச்சியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய சவரியர்களுக்காக பரிந்து பேசி எல்லா வரங்களையும் ஆசிரியை பொழிந்து இவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறவும் எத்தீங்கும் அணுகாது உடல்நல சுகத்தோடு வாழ உங்களுக்காக ஜெபிப்போம். மேலும் அன்பார்ந்தவர்களே, பின்வரும் குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிப்போம். திருமதி திருவாளர் மிக்கேலம்மாள் குடும்பத்துக்காக செல்வன், விமலா, செல்வி, லில்லி, புஷ்பம், தேசி குடும்பங்களிலே சமாதானம் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று வேண்டல் வழியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் திருவாளர் மோகன்தாஸ், திருமதி ஜோஸ்மெரி குடும்ப நலனுக்காக, திருவாளர் குமார்,
திருமதி பிரியா இவரின் வியாபாரம் சொல்லித்தோங்க வேண்டுதல் பலியாக. திருவளர் லாரன், திருமதி டார்லின், உடைய பிள்ளைகள் நிஜோ, நிவாஸ், நிக்சன் உடைய குடும்பத்திற்காக, குறிப்பாக நிஜோவுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், நிவாஸ் நன்றாக படித்து கடவுளுக்குரிய பிள்ளையாய் வளர வேண்டும் என்றும், திருவள்ளர் ஸ்டீஃபன் சேவியர், திருமதி ஜூடித் டயானா மற்றும் பிள்ளைகள் ஸ்டாலின், சிந்தியா இவர்களின் குடும்ப நலனுக்காக, மேலும் திருவள்ளர் மனோகரன், திருமதி தகாயராணி உடைய பிள்ளைகள் ஜோனிஷா, மினிஸ்டாவுக்கு சதவியாக சிதறிக்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி பலியாக இந்த திருப்பலை ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் குடும்பங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். இவருடைய ஒவ்வொருவரின் மன்றாட்டுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலர் இந்த குடும்பத்தில் உள்ளவரையும் ஆசிரியத்து இந்த குடும்பத்தில் உள்ளவருக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் செல்வச் செழிப்பும் வசதிகளும் வளங்கள் குறைத்து இந்த 17 ஆண்டிலே எல்லோரும் இன்புற்று வாழ இந்த திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மை நாம் தயாரிப்போம். நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவற்றுக்காக மன்னிப்பு வேண்டி மன்னிப்பு வழிபாட்டில் பக்தியாய் இணைவோம். நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று நினைத்து எங்கள் கடமை தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். மன்னித்தருளும் இறைவா. பாதுகாக்கும் அன்பின் இறைவா, தொலைக்காட்சி ஊடகங்களின் அதீத வளர்ச்சியின் காரணமாக பாதை மாறுகின்ற நாங்கள் எங்கள் பாவ வாழ்க்கைக்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். மன்னித்தருளும் இறைவா, மன்னித்தருளும். சகோதரர்கள் ஒருவருக்கு செய்யாத போதெல்லாம் எனக்கு செய்யவில்லை என்று மொழிந்த அன்பு நிறைவா, நீ எங்களுக்கு அளித்த வசதி வாய்ப்புகளையும் எங்கள் செல்வங்களையும் ஏழை மக்களோடு பகிராமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னியும் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலில் இருந்து வாசகம். 15:1-13 வரை உள்ள இறை வசனங்கள். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு, ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்திவிட்டார்,
ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், ஆண்டவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேற்றுவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏற்றி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவரது பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, உம் வலத்தை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலத்தை பகைவரை சிதறடிக்கின்றது. உம் மாபெரும் ஆட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர். உமது தீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரித்து விட்டீர். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரல்கள் குவிந்தன. பேரலைகள் சுவரன நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரைத்துச் செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீசச் செய்தீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர். நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டுக் கொண்ட மக்களை உம் பேரர்களால் வழி நடத்திச் சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உரையிடம் நோக்கி வழி நடத்திச் சென்றீர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பாடல்கள் 154. Thank you.
திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3:1-10 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோயிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார்.
கொண்டார். உடனே அவரது காலடிகள் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரக்கம் பெறவில்லை இந்தோ இரக்கம் பெற்றவராக இறைவர்களோடு இருப்பாராக நற்செய்திலிருந்து வாக்கம் லூக்காயினர் செய்தி தொகுப்பு ஒன்று இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் வானதுதர் மரியாவை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அவருக்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிச்சே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம்முறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அன்னை மரியாளுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்ற மைய சிந்தனையிலே இன்றைய நாளை நாம் தியானித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை பவளவிழா காணுகின்ற இந்த பங்கு சமூகம் இந்த மைய சிந்தனையை மனதில் கொண்டு செயல்பட வேண்டிய ஒன்று என்பது போன்று இந்த சிந்தனை படுகிறது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஒருவேளை
இன்று 60 வயதாகின்ற பெரியவர்கள் இந்த பங்கு சமூகம் வளர தொடங்கிய பொழுது 10 வயது குழந்தைகளாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் பயணித்த அந்த பாதையிலே ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த பங்கை உயர்த்தி இருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார், வளர்ச்சி காண செய்திருக்கிறார் என்று அவர்கள் ஒருவேளை யோசித்து பார்ப்பார்களே ஆனால் அவர்களும் கூட நன்றி பெருக்கோடு கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அழைப்புகளுடைய பின்பக்கத்திலே இந்த பங்கினுடைய வரலாறு குறிக்கப்பட்டிருப்பதை நான் வாசித்தேன். ஒருவேளை அன்று திரு குமார பெருமாள் தன்னுடைய இரண்டு மகன்கள் தூய சவேரியாரிடம் கொண்ட அந்த அன்பினால் உறவினால் நம்பிக்கையினால் தூய சவேரியார் பேராலயத்தில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாற்றம் பெற்று இந்த இடத்தில் வந்த பொழுது ஒரு சிறிய குடிசடியை கட்டி அதிலே ஆண்டவரை தொழுத பொழுது அவர்கள் நினைத்திருப்பார்களோ இல்லையோ, ஒரு நாள் இந்த பங்கு சமூகம் ஒரு பெரிய ஒரு பங்கு சமூகமாக திருச்சபையினரை உள்ளடக்கிய ஒரு சமூகமாக இது உயரும், இதற்கென்று கிளை சபைகள் இருக்கும், இதை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும், இங்குள்ள மக்கள் பல்வேறு விதத்தில் பொருளாதார வளர்ச்சியிலே சிறந்து விளங்குவார்கள், ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும் என்று அவர்கள் எண்ணினார்களோ இல்லையோ, ஆனால் அன்று அவர்கள் தொடங்கிய அந்த இறை வழிபாடு இறை நம்பிக்கை இன்று வேரூன்றி ஆளு விழுதாக கிளை பரப்பி உயர்ந்து நிற்கிறது என்று சிந்திக்கின்ற பொழுதே நம்மால் சொல்ல முடிகிறது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. பார்ப்பதற்கு இது எப்படி நிகழும் என்று அன்னை மரியாள் கேட்ட அதே கேள்விதான், எப்படி நிகழும், ஆனால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதே போல நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய தூய சபேரியாருடைய வாழ்வும் கூட இந்த மைய சிந்தனைக்கு ஒத்துப்போவதாக இருப்பதை நம்மால் உணர முடியும். அவர் இந்திய நாட்டிற்கு வர வேண்டும் என்று கனவில் கூட நினைத்தவர் இல்லை. வரவேண்டியவர் இன்னொரு பணியாளர், அவருக்கு என்ன காரணமோ வர முடியாத ஒரு சூழல். அந்த நேரத்தில் தான் சபை தலைவர் லயோலா இன்னாசியார் தூய பிரான்சிஸ் சபேரியாரை பார்த்து சொல்லுகின்றார், பிரான்சிஸ் இது உங்களுடைய பணி, நீங்கள் தான் இந்தியாவிற்கு செல்ல இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் ஒருவேளை மனிதன் என்ற முறையிலே சிறு தயக்கம் கலக்கம் கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. இந்தியா என்று சொன்னாலே அது எங்கோ ஒரு கோடியில் இருக்கிறது, அங்குள்ள மக்கள் எத்தகையவர்களோ தெரியாது, அங்குள்ள மொழி எத்தகையதோ புரியாது, இன்னும் அதிக நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு தொலை நாடு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய சூழலிலிருந்து மாறுபட்ட ஒரு இடத்திற்கு உடனே செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒருவேளை அவர் தயக்கம் காட்டியிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவருடைய மனதில் அவர் சொல்லிக் கொண்ட உண்மை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அந்த நம்பிக்கையினால் அவர் இந்திய நாட்டிற்கு பயணித்தார், இந்திய மக்களை சந்தித்தார், திருச்சபையினை மேன்மேலும் ஆழப்படுத்தி கட்டி எழுப்பினார். இன்று அவருடைய பாதுகாவலே வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுதே அவரை சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு கணப்பொழுதும் நாமும் நம்முடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டிய ஒன்று, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரை நம்புகின்றேன், அவர் நடத்துவார். நான் ஆண்டவரை விசுவாசிக்கின்றேன், அவர் பார்த்துக் கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையை இந்த பவள விழா நம்முடைய பாதுகாவலத்துடைய சபேரியார் நமக்கு தருவதை நம்மால் உணர முடிகிறார். இன்றைய வாசகங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது கூட நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை சிந்திக்கின்ற பொழுது விடுதலை பயண நூலில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதியிலே அங்கே செங்கடலை கடந்து சென்ற அந்த மக்கள் மோசையோடு இணைந்து ஆண்டவரை இணைந்து பாடுகின்ற புகழ்ந்து போற்றுகின்ற ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பொழுது ஆண்டவரிடத்தில் அவர் உடனேயே நான் செல்வேன் என்றவர் சொல்லவில்லை, தயக்கம் காட்டுகின்றார். நானோ திக்கு வாயனாக இருக்கிறேன், இந்த மன்னனுக்கு பயந்து என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் இந்த மக்களை வழி நடத்துவதற்கு விடுவிப்பதற்கு இந்த மன்னனிடத்தில் நான் எப்படி செல்ல முடியும்
எனவேதான் ஆண்டவர், உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்கு துணையாளனாக ஆரோனை தருகிறேன் என்று சொல்லி அனுப்புவதையும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அவர் உறுதிப்பட்டவராக அந்த மன்னனை சந்திப்பதையும் அந்த மக்களை விடுவிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு தொடர்ந்து வழிநடத்துகின்ற பொழுது கூட செங்கடல் குறுக்காக நின்ற பொழுது பின்னால் அந்த எகிப்திய படை இவர்களை துரத்தி கொண்டு வந்த பொழுதும் கூட ஒருவேளை மோசே தன்னுடைய உள்ளத்தில் சொல்லி இருக்க வேண்டிய ஒன்று, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது கடவுளுடைய திட்டம், இது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்தினால் இந்த மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை நோக்கி நடத்தி செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மக்களை அழிப்பது என்பது கடவுளுடைய திருவுளம் அல்ல, மாறாக கடவுள் இந்த மக்களை காக்க வேண்டும், ஒரு பேரினமாக உருவாக்க வேண்டும் என்ற அத்தகைய ஒரு பெரிய திட்டத்தினால் இந்த மக்களை அங்கிருந்து விடுவித்து வந்திருக்கிறார். எனவே இந்த செங்கடல் தடையாக இருந்தாலும் கூட கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, எனவே கடவுள் இந்த மக்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை. அந்த செங்கடலை இரண்டாக பிளவுறச் செய்து கட்டான் தரையை உருவாக்கி அங்கே அவர்கள் நடந்து போவதற்கான ஒரு வாய்ப்பை அருளை கடவுள் கொடுத்தார் என்று விடுதலை பயண நூல் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, அந்த போர் படையினர் சொல்லுகின்றார்கள், இந்த மக்களின் முன்னால் நாங்கள் செல்வோம், இவர்களை மடக்கி பிடிப்போம், இவர்களை கொள்ளையிடுவோம், இவர்களை கொலை செய்வோம் என்று எத்தனித்துக் கொண்டிருந்த பொழுது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதற்கு இணங்க அந்த மக்கள், அந்த போர் வீரர்கள், அந்த எகிப்திய படையினர் அந்த ஆழ் கடலிலே அமிழ்த்தப்பட்டதையும் இந்த மக்கள் விடுவிக்கப்பட்டதையும் நாம் இன்று சிந்தித்தோம். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாவது வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்த இந்த சீடர்கள் யோவானும் பேதுருவும் ஜெபத்திற்காக செல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு மனிதனை சந்திக்கின்ற நேருகின்ற பொழுது இந்த மனிதன் ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களை உற்று நோக்குகின்ற பொழுது இவர்களுடைய நம்பிக்கை என்ன? கடவுளையே நம்பி இருக்கின்றோம், உயிர் பற்றி எழுந்த ஆண்டவரையே நம்பி இருக்கின்றோம், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே பொன்னும் பொருளும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் தருகிறோம், உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசரேத்து நாயகன் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரால் எழுந்து நட என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டை வாசித்தோம், தியானித்தோம். இவ்வாறு கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது இறைவனுடைய திட்டம் என்று சொன்னால் அது நடக்கும் என்று நம்பியவர்கள் புனிதர்களாக, பார்வையற்றும் மனிதர்களாக இந்த உலகிலே இந்த திருச்சபையிலே உயர்ந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்தில் தான் நம்முடைய அன்னை மரியாளை இந்த நாளில் சிந்திக்கின்றோம். தாய் திருச்சபை அன்னை மரியாளை நமக்கு தாயாக தந்திருக்கிறது, நம்முடைய வாழ்வின் விசுவாசத்தினுடைய முன்னோடியாக தந்திருக்கிறது என்று சொன்னால் இதோ உமது அடிமை மதுவார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். எப்பொழுது சொல்லுகிறார் பானதூதர் அவருக்கு செய்தியை கொடுக்கின்ற பொழுது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே என்று சொன்ன பொழுது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கருவுரை இயலாதது என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது ஆறாம் மாதம், எனவே கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே முழுமையான நம்பிக்கை கொண்டவராக அந்த நம்பிக்கைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக இதோ உமது அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த அன்னை மரியாளுடைய அர்ப்பணிப்பு கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலேயே வீரிய தன்மை இவருடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழல்களிலும் வெளிப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுதே தனக்கு சொல்லப்படுகிறது கருவுரை இயலாதது என்று சொல்லப்பட்டவருக்கு இது ஆறாம் மாதம் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே எலிசபெத்து தந்தை உறவினராக இருக்கிறார், தொலைவிலே வாழுகின்றவராக இருக்கிறார், உதவி தேவைப்படுகின்றவராகவும் இருக்கிறார், என்ன செய்வேன், நான் ஊடுடி செல்வேன், பாதைகள் எப்படிப்பட்டவை, அங்குள்ள சூழல்கள் எப்படிப்பட்டவை, கரடுமுரடான மலைப்பாங்கான பாதைகளாக இருக்கலாம், வழி போக்கர்கள் கூட அங்கு செல்ல முடியாத தன்மை படைத்த பாதையாக இருந்தாலும் பல்வேறு நெருக்கடிகளை தருகின்ற ஒரு சூழலாக இருந்தாலும் கூட கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, எனவே நான் செல்வேன், என்னுடைய சகோதரி உறவினருக்கு உதவுவேன் என்று சொல்லி தன்னுடைய முழு நம்பிக்கையையும் கடவுளிடத்திலே ஒப்படைத்து ஓடோடி சென்று உதவக்கூடிய ஒரு சூழலை அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது யோவான் அற்செய்தியிலே வாசிக்கின்றோம் கானாவூர் திருமணம்,
எல்லாரும் எனக்கு என்ன, எங்களுடைய பணியா இது, அல்லது எங்களுடைய நிகழ்வா இது, யாருக்கோ வந்ததுதானே என்று ஓய்ந்திருக்கின்ற பொழுது அன்னை மரியாள் அங்கே சிந்திக்கின்றார். இந்த ஏழை குடும்பம், அதிலும் பல ஏழைகள் பங்கு பெறக்கூடிய ஒரு திருமணம் இங்கே ரசம் தீர்ந்து விட்டதே, என்ன செய்யலாம்? தன்னுடைய மகனிடத்திலே சொல்வதை பார்க்கிறோம், மகனே ரசம் தீர்ந்து விட்டது. ஆண்டவர் தன்னுடைய பொதுவான வாழ்வுக்கு இன்னும் வராத அந்த காலகட்டத்திலே அதனால் என்ன என்று தன்னுடைய தாயிடத்தில் கேட்கின்ற பொழுது கூட பணியாளர்களிடத்திலே சொல்கின்றார், அவர் சொல்வது போல செய்யுங்கள். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இந்த குடும்பத்தினுடைய சூழல் இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறது என்று சொன்னாலும் கூட நான் நம்புகின்றேன், இந்த மெஸ்ஸியாவை நம்புகின்றேன், இறைவனுடைய திருமகனை நம்புகின்றேன், இந்த உலகை மீட்க வந்தவரை நம்புகின்றேன், அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் சொல்வது போல செய்யுங்கள். நடந்தது என்ன? ஆண்டவர் செய்த முதல் புதுமையே அன்னை மரியாளுடைய பரிந்து பேசலினாலும், அந்த அன்னையினுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாகவும், அந்த அன்னையினுடைய அர்ப்பணிப்பாலும் நடந்தது என்பதை விபுலியும் நமக்கு சொல்லித் தருகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொதுப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுது பல்வேறு விதமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, பல்வேறு விதமான விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல அந்த விமர்சனம் வந்தது, அவரை பெற்றெடுத்த தாயாகிய அன்னைக்கும் வருகிறது. என்ன சொல்லுகிறார்கள்? உன்னுடைய மகனை நீ பார்த்தாயா? நீ மகனையா பெற்றிருக்கிறாய்? குடிகாரனாக இருக்கிறான், பாவிகளோடு சென்று உணவருந்துகின்றவனாக இருக்கின்றான், எல்லா விதத்திலும் பேய் பிடித்தவனாக இருக்கிறான், பித்தலாட்டம் ஆடுகின்றவனாக இருக்கிறான், இவனை பிடித்துக் கொண்டு போய் எங்கேயாவது அடைத்து வைத்துக் கொள் என்று சொல்லப்பட்ட பொழுது இந்த அன்னை எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் என்ற அந்த உணர்வை ஒரு பெண் என்ற விதத்திலே, ஒரு மனிதர் என்ற விதத்திலே நம்மாலும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த அன்னை அனைத்தையும் உள்ளத்தில் வைத்து தியானித்தவர் சொன்னது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுளுடைய திட்டம் என்ற ஒன்று இருந்ததனால் அவரே இந்த உலகில் மனிதனாக பிறந்திருக்கிறார், இந்த மீட்பு திட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த மீட்பு திட்டம் இந்த மனிதனுக்கு புலப்படவில்லை என்று சொன்னாலும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. எதற்காக இந்த ஆண்டவர் வந்தாரோ அந்த கனவு இந்த மண்ணில் நிறைவேறும் என்று சொல்லி தன்னுடைய மகனோடு பயணிக்கின்றார். தன்னுடைய மகனுடைய பணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றவராக, உடன் இருந்த உடன் பணியாளராக, எந்த விதத்திலும் தன்னுடைய மகனுடைய பணிக்கு முட்டுக்கட்டை போடாதவராக, ஒரு குடும்பம் என்ற, ஒரு தாய் என்ற பொறுப்பில் அவர் அனைத்தையும் உணர்ந்து செயல்பட்டவராக, தன்னுடைய மகனுக்கு அனைத்திலும் அனைத்துமாக இருந்தார் என்பதை விபிலியம் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே தான் தன்னை அன்பு செய்தது போல காட்டிக்கொண்ட அனைத்து சீடர்களும் அவருக்கு ஒரு நெருக்கடி வந்த பொழுது அவரை விட்டு ஓடி ஒளிந்த பிறகு தங்களுடைய உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என பயந்து அஞ்சி அடங்கி ஒடுங்கிய பொழுது கூட இந்த அன்னை மரியாள் அந்த சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த கோர பிடியில் தன்னுடைய மகன் சிக்கி தவித்த வேளையிலும் கூட நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறார். சாதாரணமாக ஒரு பெண்மணி என்ற முறையிலே இவ்வளவுதான் இந்த கஷ்டங்களை தாங்குவது என்று சிந்திக்கின்ற பொழுது ஒருவேளை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். கடவுள் சொன்னார், வானூர் வழியாக இவரை என்றும் உள்ள அரசராக ஏற்படுத்துவேன், இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னாரே, இதோ சொல்லப்பட்ட இந்த அரசர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, இன்னும் சில மணித்துளிகளில் உயிர் பிரிய போகிறதே, என்ன ஒரு கடவுளுடைய திட்டம்! நம்புவதற்கு வழியே இல்லை. எதற்காக கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகில் அனுப்பினாரோ, அனைத்தும் நிறைவேறவே இல்லை என்ற ஒரு சூழலிலே அவர் இறப்பை சந்திக்கக்கூடியவர் நொடிப்பொழுதிலும் கூட இந்த அன்னை மரியாள் உறுதியோடு இருந்தார். கடவுளுக்கு என்ன ஒரு திட்டம் உண்டு, அந்த திட்டம் ஒருவேளை எனக்கு புலப்படாமல் புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய திட்டம் எத்தகைய சூழலிலும் நிறைவேறும். ஒருவேளை இந்த உலக சொல்லலாம் எப்படி நிறைவேறும், நடக்காது, முடியாது, இது எந்த விதத்திலும் சாத்தியப்படாத ஒன்று என்று ஒருவேளை இந்த உலகம் சொல்லலாம், ஆனால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்பியதனால் தான் அனைவருமே ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்த பொழுதும் கூட, விட்டு ஓடி ஒளிந்த பொழுதும் கூட,
இந்த அன்னை அந்த சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது கூட இந்த அன்னை மரியாள் தன்னுடைய மகனின் மின்னேற்புக்கு பிறகு அந்த சீடர்களோடு இணைந்து ஜபித்தார் என்று திருத்தூதர் பணியிலே வாசிக்கின்றோம். அந்த அளவுக்கு தன்னுடைய உறவை நம்பிக்கையை ஆழப்படுத்தியவராக, அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக, தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே ஏற்பட்ட எல்லா வியாபுலங்களையும், தன்னுடைய உள்ளத்தை ஆழ ஊடுருவிய அனைத்து வேதனைகளையும் சகித்தவராக, இருந்தாலும் இறை திட்டம் நிறைவேறும் என்று நம்பியவராக பயணித்தார் என்று சொன்னால் அவருடைய நாளமான நம்பிக்கை, இந்த விசுவாசம் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. பல வேளைகளிலே வாழ்க்கை என்ற ஒரு பயணத்திலே நாம் பயணிக்கின்ற பொழுது மேடு பள்ளங்களை சந்தித்தாக வேண்டியிருக்கிறது, இழப்புகளை சந்தித்தாக வேண்டியிருக்கிறது, பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு உட்பட்டாக வேண்டியிருக்கிறது, பல சவால்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்மை தள்ளக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே யாரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறோம், எத்தகைய நம்பிக்கை வைக்கிறோம் என்ற கேள்விகளை நாம் கேட்டு பார்த்து ஆக வேண்டும். பல வேளைகளில் நாம் நினைப்பது என்ன, கிறிஸ்தவ வாழ்வு என்பது, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வாழ்வாக்குவது என்பது, கிறிஸ்துவை நம்புவது என்பது, கிறிஸ்தவர்களாகவே வாழ்வது என்பது மகிழ்ச்சியை இன்பத்தை தரக்கூடிய ஒன்று மட்டுமே என்ற ஒரு சிந்தனை இருப்பதனாலோ என்னவோ சில சில துன்பங்கள் துயரங்கள் நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது ஒருவேளை என்னுடைய நம்பிக்கை சரியில்லையோ அல்லது நான் நம்புகின்ற ஆண்டவர் சரியில்லையோ என்று சொல்லி நூலறிந்த பட்டம் போல பல்வேறு இடங்களுக்கும் அலைபாய்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அடிப்படையில் நம்பிக்கை இல்லை. தன்னை படைத்தவரிடத்தில் நம்பிக்கை இல்லை, தனக்கு வாழ்வு தந்திருக்கக்கூடியவரிடத்தில் நம்பிக்கை இல்லை என்பது உண்மை. மட்டுமல்ல, தான் எதற்காக பிறந்திருக்கிறேன், எத்தனையோ இலக்கு நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் புதிதாக எனக்கு தந்திருக்கிறார் என்ற இறை திட்டத்தை உணரக்கூடிய அந்த பண்பு நலன் நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. பல வேளைகளில் நாம் துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது துவண்டு போகிறோம் என்று சொன்னாலே இறை திட்டம் எனக்கு என்ன, நான் உலகில் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய விருப்பத்தினால் அல்ல, ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தினால் நீர் நினைத்ததனால் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீர் நினைத்ததனால் இந்த வாழ்வு எனக்கு பரிசாக கொடையாக தரப்பட்டிருக்கிறது, நீ தந்த இந்த கொடையாகி இந்த வாழ்விலே நான் என்ன செய்ய வேண்டும், நான் செய்ய விரும்புவது உம்முடைய படியாக இருந்தால் அது எத்தகைய பணி. ஒவ்வொருவருமே அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியவர்கள். திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருமே ஆண்டவருடைய சீடர்களாக இணைந்திருக்கிறோம், ஒரே திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற பிறந்திருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் குடும்பம் அலுவல் ஆசிரியர் அல்லது வேறு சில தொழில் என்று ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதத்தில் இந்த சமூகத்திலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த பொறுப்பிலே என்றாவது ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்போமா, உம்முடைய திருவுளம் என்ன, அவ்வாறு இது உம்முடைய திருவுளம் என்றால் உம்முடைய திட்டம் உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்முடைய விருப்பமே என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு உண்டா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில வேளைகளிலே கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுளுடைய திட்டம் இது என்று கண்மூடி வாய் பொத்தி கைகட்டி இருப்போம் என்று சொன்னால் அதுவும் ஒரு சரியான புரிதல் அல்ல. ஒருவேளை நாம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கதை, பலரும் சொல்லி கேட்டிருக்கக்கூடிய ஒரு கதைதான், ஒரு பக்தன் இருந்தான், அந்த பக்தனுக்கு என்ன தேவைப்பட்டது, சில கோடிகள் தேவைப்பட்டன, லட்சங்கள் மாறி கோடிகள் தேவைப்பட்டன. ஓடோடி சென்றான் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு சில கோடிகள் வேண்டும், ஆனால் நான் உழைப்பதற்கான சக்தி என்னிடத்தில் இல்லை, ஆனால் உம்மிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது, எனவே இந்த கோடிகளை நீ எப்படியாவது தர வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பக்தன் நீ, இவ்வளவு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இருப்பவன் நீ, எனவே நீ விரும்புகின்றபடியே இந்த கோடிகளை உனக்கு தருவேன் என்று சொன்னார்.
ஒருவேளை நம்முடைய பங்கை போல ஒரு பங்கு சமூகமாக இருந்திருக்கும். அங்கே ஒரு சீட்டு நடத்தப்பட்டிருக்கிறது, லாட்டரி சீட்டு என்று வைத்துக் கொள்வோமே, அது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களிலே தடை செய்யப்படாத பகுதியிலே நடந்தது என்று சொல்வோமே, அந்த லாட்டரி சீட்டு நடத்தக்கூடிய அந்த இடத்திலே எனக்கு கோடிகள் கிடைக்கும் என்று இந்த மனிதன் நம்பினான். லாட்டரி சீட்டு அடித்தது, இவருக்கு ஒரு நயா பைசா கூட கிடைக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் மீண்டும் ஓடி ஓடி வந்தான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீ சொன்னீரே கோடிகள் எனக்கு கிடைக்கும் என்று, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொன்னீரே, உம்முடைய விருப்பமும் அதுதான் என்று சொன்னீரே. ஆண்டவர் கேட்டார், உண்மைதான் சொன்னேன், முதலிலே லாட்டரி டிக்கெட் எடுத்தியாப்பா கேட்கின்ற பொழுது சொன்னான். இல்லை, லாட்டரி டிக்கெட் எடுக்கவே இல்லை, அந்த ஒன்றை கூட உன்னால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய திட்டம் எப்படி உன்னில் நிறைவேற முடியும்? எனவே ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி மரத்தை நட்டவன் தண்ணீர் ஊற்றுவார் என்று கண்மூடி வாழ்வது அல்ல. ஆண்டவர் எனக்கு திறமையை தந்திருக்கிறார், வாய்ப்பை தந்திருக்கிறார், சக்தியை தந்திருக்கிறார், இந்த வாழ்வை தந்திருக்கிறார், நான் செய்ய வேண்டியது என்ன? அதே நேரத்தில் ஆண்டவரே, நீர் என் வழியாக செய்ய விரும்புவது என்ன? நான் எதை செய்ய வேண்டும்? நாம் தொடங்கினோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிறைவு செய்வார் என்பது உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வை இந்த இறை திட்டத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்து தன்னையே முழுமையாக தந்து எந்தெந்த விதத்திலெல்லாம் ஒரு மனுஷி என்ற விதத்திலே தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அர்ப்பணித்து இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரத்தை, காலத்தை, திறமை, செல்வத்தை, வளங்களை நிறைவாக பயன்படுத்தி ஆண்டவரே உம்முடைய திருவிழம் இதுவானால் நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்மை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த பங்கு வளர்ச்சிக்காக, நம் குடும்ப வளர்ச்சிக்காக, சமூக வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கின்றவர்களாக வாழுகின்ற பொழுது, ஒருவேளை பவள விழா தாண்டி இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து இன்னும் ஒரு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்மால் சொல்ல முடியும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அதற்கு நம்மை நாம் இன்றே தயாரிக்க ஆண்டவரின் அருள் மேன்மேலும் நம்மில் பொழியப்பட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மந்தாக்குகளை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நம் பிறப்புக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருப்பது போல மரணமும் அர்த்தமாக உள்ளதாக அமைய வேண்டும். மரணத்துக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான புண்ணிய செயல் கண்தானம். பார்வை இழப்பால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா. உலகில் பார்வை இழந்த 4 பேரில் ஒருவர் இந்தியராக இருக்கிறார். பார்வை இல்லாதவர்கள் அனைவரும் பார்வை பெற வேண்டும். நாம் அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விழிகளை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். தன் குடும்ப நலனுக்காக தன் பெற்றோரை, சகோதரர்களை மற்றும் வாழ்க்கை துணையை பிரிந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல துடிக்கும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உடனடியாக பாஸ்போர்ட் கிடைக்கவும், மேலும் வெளிநாடுகளில் உழைக்கும் எம் பங்கு மக்களுக்கு நல்ல கம்பெனிகளில் நல்ல ஊதியமும் பாதுகாப்பும் உள்ள வேலைகள் கிடைக்கவும் அவர்களின் வாழ்வு மேம்படும் நோக்குடன் இந்த பாஸ்போர்ட்டை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அடுக்குமாடி குடியிருப்புகளில் அமைதியாய் வாழ்கிற நமக்கு தன் வியர்வை துளியை அடுக்கடுக்காய் சிந்தி தன் கடின உழைப்பால் வெயில் மழை என்று
சென்று பாராமல் கடினமாக உழைக்கும் கட்டட தொழிலாளர்களை நினைவு கூறுகின்றோம். தொழிலாளர்களை தாழ்வாக கருதும் முதலாளித்துவ சகோதரர்கள் அவர்களின் கடின உழைப்பை புரிந்து கொண்டு வேலைக்கேற்ற ஊதியம் கொடுக்க வேண்டும். தொழிலாளர்களின் உழைப்பின் மகிமையை மேம்படுத்தும் நோக்குடன் இந்த உபகரணங்களை காணிக்கையாக்குகிறோம். ஊட்டச்சத்துள்ள நல்ல காய்கறிகள் ஒரு மனிதனை வலிமையோடு வாழ வைக்கின்றது. நல்ல காய்கறிகள் ஒரு மனிதனை எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ வைக்கின்றதோ அதே போன்றுதான் நல்ல குணங்கள், இறை விசுவாசம், நற்சிந்தனைகள், தாழ்ச்சி மனப்பான்மை, மன்னிக்கும் மனப்பான்மை போன்றவை ஒரு மனிதனை நல்லவனாக கடவுளுக்கு உகந்த பாதையில் மேற்கண்ட பண்புகள் வாழ செய்கிறது. ஆகவே எங்களிடையே உள்ள தீய குணங்களை விட்டு மனித நேயமுள்ள நல்ல பண்புகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற வரம் வேண்டி இந்த காய்கறிகளை காணிக்கை ஆக்குகின்றோம். மரம். இறைவா உலகம் நீர் தந்த ஒரு பெருங்கொடை. பல நேரங்களில் எங்கள் தேவைகளுக்காக மரங்களை வெட்டி காடுகளை அளிக்கின்றோம். அதனால் உலகம் முழுவதும் வெப்பமயமாதல் நிலவி பனிப்பாறைகள் உருகி கடலோடு கலந்து கடல் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. மேலும் போதிய மழை இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இயற்கை பாதுகாக்கும் நோக்கத்தில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்றல்லாமல் நபருக்கு ஒரு மரம் வளர்த்து வளமான நாட்டை உருவாக்க வேண்டி இந்த மரக்கன்றை காணிக்கையாக்குகின்றோம். அனைவரும் அமர்வு காணிக்கை பவனி. Thank you.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆசிரியவனுக்கு ஏற்றதாக்குடி ஜெபியுங்கள். இறைவனத்தையும் மக்கள் கையளிப்பதில் மகிழ்ச்சி கொண்ட புனித பிரான்சிஸ்கு சபையார திருநாள் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றுவோம். இப்பதினாலும் நாங்கள் எங்கள் நாட்டு மக்களின் நீப்புக்காக எங்களை பணிப்பு வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகிறோம். இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். துயவரான தந்தையே, என்றும் வாழ்வும் இல்லாமல் இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீ ஆகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவும் அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரி ஆளிடமிருந்து பிறந்தார். அவர்கள் மது திருகுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர் தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே நாங்கள் வானதேவர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஓ
வானவர் தந்தையே நீர்மையாகவே போவ இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாகிறோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவரை சுக்ரிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மருதனவாக அவர் பணித்துவாரே இத்திருப்பலியை நிறைவேற்றுகிறோ. பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, தேவரீ வருவளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் வீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமண இந்த ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். இறைவா உலகெங்கும் பரவியிருக்கின்ற எண்பது திரு அவை சிறப்பாக எங்களுடைய ரோமை பேராயர் பிரான்சிஸ் எங்களுடைய மறைமாவட்ட மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஆயர் பீட்டர் மியூஜிஸ் என மறைமாவட்டங்களின் அன்பு ஆயர்கள் திருப்பணிகளை பங்கு தளர்களிலே செய்கின்ற தந்தையர்கள் உடன் உழைக்கின்ற அருட் சகோதரிகள் திருத்தொண்டர்கள் சகோதரர்கள் வேதியர்கள் இன்னும் உங்கள் அன்புக்குரிய இந்த கோணங்காடு பங்கு இறை மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தல் தீர்த்தல நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமுக்கும் திரும்ப ஏற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இறக்கம் ஆயிரும். இறைவனின் கண்ணிதாயின் மாட்சிமிக்க மரியாதை அவருடைய அன்பு கணவர் தூய உசைப்பு தூய திருத்துதர்கள் எங்கள் பங்கின் பாதுகாவலர் ஆகிய தூய சகரியா உலகிலும் முக்குந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய தூவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை குழந்தைத்தும் வரமருள உண்மையும் நன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியும் ஒன்றித்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்று தந்தவார் இவ்வுலகிலே ஆட்சி வளர வேண்டும் என்று வந்தாடுவோ தனியுடன் அருள உண்மை வந்தாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்க முவிந்தி நலமாயிருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின் வாழ்வை எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு சோதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமை அமைதியும் தந்தருள திருவளம் கொள்வீராக. இந்த எந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று வெறுப்பதாக. ஒரு
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறி இவரை நம் பாவங்களை போக்குகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர் குணமுடையும். Thank you.
சீரிய முறையில் வழிநடத்தி வெற்றியின் பாதையை எட்டி வளர்ச்சியின் ஒற்றிய மக்களை உருவாக்கி ஒற்றுமையின் சின்னமாய் விளங்கிக் கொண்டிருக்கும் என் பங்கு பணியாளர்கள் மற்றும் பங்கு அடிப்பணி சேரவை இயக்கங்கள் பக்த கதைகள் அன்பின் மொழி தங்களுக்காக உனக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறோம். நன்றி இறைவா, நன்றி. இறைவன்பால் அதிகப்பட்டுக் கொண்டு இறைவனிடம் குஞ்சித்து வாழ இறைவனுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பை ஆழப்படுத்த எம் பங்கு மக்கள் அனைவருக்கும் ஆன்மீக தாகத்தை உருவாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி இறைவா, நன்றி. அன்பு தந்தையே இறைவா,
இவ்வளவு காலமும் எங்கள் அனைவருடனும் இருந்து செயலாற்றி ஒவ்வொருவருடைய விருப்பங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி பொல்லாப்பு தீமைகள் அனைத்திலிருந்தும் காக்க உமது மேலான கருணைக்காக நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆலயத்தில் பூக்களும் பாக்களும் குருக்களும் அதிகமாக இருந்த நாட்கள் மாறி இன்று முதல் மக்கள் அலைகளாக திறந்து வருகின்ற நிறம் வந்துவிட்டது. எட்டாம் பதிவிலிருந்து பொதுவாக நம்முடைய ஆலயங்களில் மக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். வெளிநாடுகள், உள்ளூர்கள், வெளியூர்கள், வெளி மாவட்டங்கள், மாநிலங்களெல்லாம் நம்முடைய பங்கு மக்கள் கூட்டை தேடி வருகின்ற உள்ளங்கள் போல நம்முடைய திருவிழாவை தேடி வருகின்றவர்கள். ஆகவே இந்த நாளிலே மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. திருவாய் கூறியிருக்கின்ற பெண் மக்கள் ஆகியோருடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது என் முகத்திலே மகிழ்ச்சி பொதுவிடங்களிலே புன்னகையும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது. ஆகவே திருவிழா உணர்வதற்காக வந்திருக்கின்ற பெண் மக்கள் எல்லோருக்கும் முதன்முதலாக அன்புடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் வரவேற்புகளையும் அன்பான் அதை தாக்கிக் கொள்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய பெண் குழுவிழாவிலே எட்டாம் நாள் திருவிழாவை சிறந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொன்னான நன்னாளிலே இந்த திருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று சிறந்த பாடல் திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி வழிவகு கொடுத்து நமக்காக ஜீவிக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டு அந்த அன்பு தந்தை அருள் தந்தை மதன் நடிகள் ஆரம்பங்களுக்கு நாம் நன்றி செல்வோம். கல்குறிச்சி பங்குடைய தமிழ் தந்தையாக சிறப்பாய் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டு ஆலயங்களை கட்டி முடித்திருக்கிறார்கள். ஆலயங்கள் மட்டுமல்ல மேடைகளையும் கட்டி முடித்திருக்கிறார்கள். மேடைகளை மட்டுமல்ல புதிய பங்கையும் கட்டி உருவாக்கி தனி பங்காக அவர் வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமா பெருமை, இவை மட்டுமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் பல்வேறு பணிகளை செய்வதற்காக தந்தையவர்கள் நம்முடைய அழைத்து என்று இனி வந்திருக்கின்றார்கள். தந்தையவர்கள் வந்தவுடனே சொன்னார்கள், சதா யாரை காணல நான் கஷ்டம் வேணும் சதா நான் வராம இருப்பேனா அப்படின்னு தன்னுடைய நட்பை அவர்கள் உதிர்ந்த பொழுது நெஞ்சம் சுமந்து போனது. ஆக நம்முடைய அன்பு தந்தையவர்களுக்கு பொதுமக்கள் தன் அர்ப்பணிப்புறவிலே சார்பாக உதவும் கனிந்த நெஞ்சுகளை மிக நன்போடு ஒரு தாக்கிக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்பு தந்தை அருள் தந்தை காட்வின் செல்வி ஜஸ்டிஸ் அடிகளால் பூர்வீகத்தில் கோழிநாடை சார்ந்தவர்தான். பிறப்பிலே ஆளுங்கிக்காரர் என்றாலும் தன்னுடைய பூர்வீகத்தை ஒரு பொழுது மறவாதவர். நம்முடைய கோடங்காடு அங்கிலே அவருடைய பாட்டி அவருடைய மூதாதவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். தந்தையவர்கள் நம்முடைய இந்த திருவிழா பொறுத்தளிக்கு அழைப்பு கொடுத்தபொழுது மகிழ்ச்சி அறிவிற்று இந்த திருவிழா பொறுத்தளிக்கு சிறந்தவர் அவருடைய ஆற்றிருக்கின்றார்கள். நம்மோடு இந்த திருப்பலை நமக்காக இணைந்து வைத்துக் கொடுத்து நமக்காக சிந்தித்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம அன்பு தந்தவர்கள். அன்னை மரியந்து விசுவாசம் கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்ற தலைப்பிலே தொடக்கத்தில் அவற்றில் இருந்த வார்த்தைகள் மிக மிக சந்தோஷமாக ஊக்கமும் ஆக்கமும் தருகின்ற வார்த்தைகளாக இருந்தன. ஆகவே தந்தையுடைய தொடக்கத்தில் அவர் கொடுத்த அந்த அன்புடைய உற்சாகத்தினால் நாம் மகிழ்ந்திருக்கின்றோம். இறுதியிலே அவர்களிடம் கொடுத்த நல்ல படிப்பினிகளால் நாம் இன்னும் வாழப் போகின்றோம், உயரப் போகின்றோம்.
நமக்காக சத்தான இறை வார்த்தையை நிஷ்டாகப்படுத்தின தந்தைகளுக்கு நம்முடைய அனைவர் சார்பாக அந்த மக்கள் அங்கு அனுப்பி பெறுவதும் என் சார்பாக வரும் கல்வியை மிகுந்த அன்போடு எதிர்காக்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தந்தை அவர்கள் ஆயுர் இலக்கிருக்கின்ற நம்முடைய மறைமாவட்ட குருக்களை உருவாக்குகின்ற இளம் குறுமணம் ஸ்ரீ அலோசியஸ் குறுமணத்திலே துணை அதிபராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பல்வேறு திறமைகள் பல்வேறு பண்புகள் எல்லாம் நம் அறிவோம். அவருடைய பண்புகளால் பிறந்து பணிகளால் உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றுக்குரியவர்களே, நம்முடைய இந்த திருவிழா திருப்பலுக்கு நம்முடைய எளிய அழைப்பு என்று நம்முடைய திருவிழா திருப்பலுக்கு வருகை தந்து நமக்காக இந்த திருப்பலை வந்து கொடுத்து நமக்காக ஜெபித்துக் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த தந்தை அது பண்ணி அடிகளாருக்கு நாம் நன்றி சொல்வோம். தந்தை அவர்கள் எண்ணத்துறை பங்கிலே பங்கு பண்டையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை பங்கு, மிகுந்த சிரமங்களை உள்ளடக்கிய பங்கு, பங்கு அடிப்படை தேர்வை வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்று ஒரு பக்கம் மக்கள் கூக்கலிடம் தந்தை அவர்கள் மறைமாவட்டத்துடைய விதிமுறைகளை அந்த பங்கிலே நிலைநிறுத்தி தன் அடிப்படை சேவையை உருவாக்கி தன்னுடைய பணி வாழ்விலே சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் திறமைகளும் அன்பும் வாய்ந்தவர்கள். தந்தையுடைய மறைமுறையும் சரி, அவருடைய திருப்பலையும் சரி, இவை அனைத்துமே பங்கு மக்களை விரிவாக்கிக் கொடுக்கின்றது. அந்த பங்கிலே ஒரு புதிய மேடையை கட்டிருக்கிறார்கள். ஒரு ஆயிரம் இல்லத்தை போல அழகான வசதியான உள்ளூர் உருவிகின்ற எல்லாரும் பாராட்டுகின்ற நிலையை கட்டிருக்கிறார்கள். அவருடைய சிறப்பான ஈடுபாடும் ஆர்வமும் ஒத்துழைப்பும் தான். ஆகவே தந்தைகளுக்கு நம்முடைய விளம் கடும் நன்றிகளை பங்கு மக்கள் பங்கு அனுப்பி பெறவினர் என் சார்பாக கரங்கள் குறித்து காட்டிக் கொள்கின்றோம். அன்றுக்குரியவர்களே, நம்முடைய மண்டலம் முரசங்கோடு நம்முடைய முரசங்கோடு மண்டலத்தினுடைய முரசங்கோடு பங்கினுடைய பங்கு தந்தை நம்முடைய தந்தை ஜான் ராபர்ட் கெனடி அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய இரண்டாம் நாள் திருவிழா பொறுப்பளிப்பு வர முடியாத நிலையிலே இன்றைக்கு கட்டாயம் வருவேன் என்று சொல்லி நம்முடைய மண்டலத்தினுடைய கொண்டாடும் பங்கினுடைய தோழமையை அவர்கள் வலியுறுத்தி அதில் நமக்கு இன்று நிகழ்ச்சி காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய எட்டாம் நாள் திருவிழா திருப்பலிக்கு வந்து திருப்பலி நமக்கு நெஞ்சு ஒப்பு கொடுத்து நம்மை ஆசிரித்து நமக்காக சிரித்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தந்தை அவர்கள் ஒரு அமைதி போல மிகுந்த நல்லவர்கள், பல பல நல்ல குணங்களை கொண்டவர்கள். அவருடைய வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும், அருளை மிகுந்த ஆட்சியுடையதாக இருக்கும். பங்கிலே திட்டமிட்டு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கட்டுவது, தனிப்பங்குகளை உருவாக்குவது, பங்குகளுடைய எல்லா சிரமங்களையும் திறம்பட கையாள்வது போன்ற பல பல திறமைகளையும் குணங்களையும் தலைமை பண்புகளை உடையவர்கள். எல்லோருக்கும் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் நட்போடும் பரவக்கூடிய நம்ம அன்பு தந்தையர்கள் நம்ம எல்லோருக்குமே ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். அண்ணன் என்று அழைக்கின்ற பொழுது தந்தை என்று செல்லமாக அழைத்து மகிழ்ந்தவர்கள். தந்தைகள் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வருவதற்காகவும் நமக்காக திருப்பி ஏற்படுத்துவதற்காக ஜெபித்ததற்காகவும் என் பங்கு மக்கள் தங்கள் பணி பெறவினர் என் சார்பாக உலம் கணிந்த நிகழ்ச்சிகளை மிகவும் அன்போடு உருவாக்கிக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த திருவிழா திருப்பலிக்கு சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய அன்பியங்கள் அஞ்சாலி சல்லஞ்சாலி சேர்ந்தவர்களை அன்பிறை மக்கள் மற்றும் இளம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், இளப்பெண்கள் இயக்கம் மற்றும் வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற நம்முடைய அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் அடி குடும்பங்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். இவர்கள் எல்லோருமே இந்த எட்டாம் நாள் திருவிழாவை மிக மிக சிறப்பாக அஸ்தமிழகத்திலே ஒரு ஆன்மீக எழுச்சியும் திருவிழா மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அந்திய மக்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகள். அதிலே குறிப்பாக அந்த இளக்கூசக தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நாம் எல்லோரும் நன்றி சொல்ல பயன்படுத்திருக்கின்றோம். அவர்கள் தான் முன் நின்று இந்த திருவிழா பார்க்கையும் இன்றைய ஆண்டு விழா பொதுக்கூட்டம் மற்றும் மாபெரும் நல நிகழ்ச்சியும் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் இன்றைய காலங்களை விட இன்றைய காலங்களிலே அவர்கள் ஆன்மீகத்திலேயே மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். அதில் குறிப்பாக ஆலயத்தினுடைய வழிபாடுகளிலும் பங்கினுடைய பணிகளிலும் அவர்கள் முன்னின்று நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். அவருடைய அந்த புதிய முயற்சிகள், அவருடைய புதிய எழுச்சிகள், அவர் வகுத்துக் கொண்ட புதிய பாதை, இது அனைத்தும் நமக்கு ஒரு புதிய பலத்தையும் சத்தியம் தருகிறது.
இவர்கள் இன்னும் பங்கை தாங்கக்கூடிய தூண்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த பங்கை விட்டுச் சென்றாலும் கண்டிப்பாக இந்த YCW இந்த இயக்கம் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை காணும், மகத்தான வெற்றியை காணும். அவர்கள் அதிகமான எண்ணிக்கையிலே சமீப காலத்தில் இணைந்திருக்கிறார்கள். நாம் எதிர்பாராத பல பல பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முழு ஒத்துழைப்பையும் முன்கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அன்பு கம்பிகளுக்கு, தங்க கம்பிகளுக்கு நாம் ஜெயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரங்கள் குதித்து நாம் சொல்லி கரங்கள் கட்டி பார்க்க விரும்புகின்றேன். அன்பானவர்களே, இந்த வழிபாட்டிலே பல பல நல்ல பணிகளை எல்லாம் அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இவர்கள் மற்ற அந்தியங்களையும் பிற இயக்கங்களையும் வெளிநாட்டில் வாழ்கின்ற குடும்பங்களில் ஒருங்கிணைத்து செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்காக நாம் நன்றி செய்வதற்காக ஜெபிப்போம். இவருடைய படிப்பிற்காக, நல்ல வேலைக்காக, இவருடைய உயர்ந்த வாழ்க்கைக்காக, ஒளிமயமான இது வளர்ப்பதற்காக எல்லோருக்கும் நம்முடைய பாதுகாப்பிலும் ஆசிரியை கொண்டு காத்த நாம் வேண்டுவோம். அதோடு சேர்ந்து வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்முடைய பங்கு மக்களுக்கும் நான் நன்றி சொல்ல சந்தித்துக் கொள்கின்றேன். வெளிநாட்டில் வாழ்கின்ற பங்கு மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், பல சந்தோஷங்களை அவர்கள் இழந்து சந்திக்கிறார்கள். திருவிழாக்களிலே அவர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எல்லோராலும் முடிவதில்லை. நம்முடைய முக்கியமான நிகழ்ச்சிகளிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்களால் இயலவில்லை. பெற்றோர்கள், மனைவி அல்லது கணவர்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாம் இழந்து சந்திக்கிறார்கள். அவர்கள் நமக்காக பல தியாகங்களை செய்கிறார்கள். அவருடைய கடுமையான பணி, கடுமையான தியாகத்திற்கு ஈடு என எதுவுமே இல்லை. நான் சென்றிருந்தேன் வெளிநாட்டிற்கு. அப்பொழுது அவர்களை பார்க்க முடிந்தது. அவருடைய கஷ்டங்களை எல்லாம் இதயத்திலே பதிக்க முடிந்தது. அங்கே அவருடைய துடிப்புகள் எல்லாம் அவர்களுக்கு என்றுமே இருக்கின்றது. அவருடைய கஷ்டங்கள், அவருடைய துக்கங்கள், அவருடைய உதவிகள், அவருடைய இயக்கங்கள் சென்றுச் செல்லலாம் என்னுடைய இதயத்திலையும் துடிப்புக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இவருடைய பல என்னத்திலிருந்து விடுதலை தருகின்ற பொழுது தங்களாலான நன்கொடைகள் எல்லாம் தருவார்கள். இந்த நன்கொடைகள் காசாக இருக்கலாம், ஆனால் அதிகமும் தங்கத்திலான நகைகளாக இருக்கும். மேலும் அவர்கள் தங்களான பல்வேறு நண்பர்களை கேட்டுவதில் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள். விளையாட்டில் வாழ்கின்ற குடும்பங்கள் நம்முடைய பங்கிற்கு எப்பொழுதுமே உதவியாக இருப்பவர்கள். இந்த பொன்மல ஆண்டிலே எனக்கு எப்பொழுதும் ஒரு எண்ணம் உண்டு, விளையாட்டில் வாழ்கின்ற அனைத்து சகோதரர்களையும் இணைத்து பொன்விழாவிலே ஏதாவது ஒரு நினைவு சின்னம் உருவாக்க வேண்டும், ஏதாவது ஒரு கட்டிடம், ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும். ஆனால் எப்படி இணைப்பது? இவர்களில் சிலர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ஒருவர் இங்கிலாந்தில் இருக்கிறார், இன்னும் சிலர் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பலர் கல்ஃப் கண்டிகளிலே வளைவுள்ள நாடுகளிலே இருக்கிறார்கள், சிலர் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படி ஒருங்கிணைப்பது? அந்தந்த நாடு இருக்கின்ற ஏதாவது ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு சகோதரை பிரித்து அந்த நாட்டிலவர்களை அவர் மூலமாக எப்படி ஒரு ஒருங்கிணைப்பாளராக உருவாக்கி அந்த ஒருங்கிணைப்பெல்லாம் ஒருங்கிணைத்தால் நிச்சயம் இந்த பங்கிற்கும் பல வளர்ச்சிகள் கிடைக்கும், பல உறுதிகள் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் நல்ல நிலம் கண்டவர்கள். நடக்கின்ற பொழுது அவருடைய பக்தியையும் அவருடைய ஆர்வத்தையும் பங்குகளில் காட்டுகின்ற அக்கறையையும் பார்க்க முடிந்தது. ஆகவே இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். இவர்களையெல்லாம் ஒன்றுபடுத்தி நல்ல பணிகளுக்காக நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். இந்நாளிலே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், சிறப்பாக ஜெபிப்போம், விருக்கத்தோடும் பக்தியோடும் ஜெபிப்போம். அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்கள் அதிகமாக தேவைப்படுகின்றன. கடவுளை அருளும் ஆசிரும் நம்மை விட வெளிநாட்டிலே வெளிச்சென்றுகள் அவருடைய குடும்பங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் என்பார்களை. ஆகவே நம்முடைய ஜெபத்திலே அவர்கள் எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம் என்று பலர் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இந்த திருவிழா திருப்பலியை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் பாதுகாப்பு தாங்கி சகோதரியால் அவர்களை ஆசிர்வதிக்கட்டும். அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றும், அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கைவிட்டும். சிறப்போடும் நல்ல விலை வாய்ப்புகள், உயர்ந்த விலை வாய்ப்புகள், உயர்ந்த வருமானங்கள், மாதம் கூட கிடைக்கின்ற வருமானங்கள், மகிழ்ச்சியான வாய்ப்பை வேண்டியெல்லாம் ஆபத்துக்குள்ள வாழ்வு கிடைக்க நம்முடைய ஜெபங்களிலே அவர்களுக்கு கடன் கொடுப்போம், அவர்களுக்காக மன்றாடுவோம். அந்த ஆண்டுகளில் திருவிழா திருப்பள்ளி இருந்ததில்
ஆண்டு விழா பெறப்பட்டதும் வைசு பெருவிடத்தை நடந்த போட்டும் நடைபெறும். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொதுவாகவே வைசு நடத்த முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் இருப்பீர்கள், எல்லோரும் இருப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசம் வித்தியாசமான நிகழ்ச்சியை கொடுக்கிறார்கள். மிகுந்த பணச்செலவிலே அவர்கள் இதை செய்கிறார்கள். இன்று மதுரை செலத்தான் 20,000 முதல் பரிசு என்று சிலிடம் சொன்னுடன் பறக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கீழ் பறக்கத்தான் போகின்றது. ஆகவே வாருங்கள், இந்த வேண்டுகிற முயற்சியில் நாம் பங்கெடுத்து மகிழ்ச்சி செய்வோம். அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை காத்துக் கொள்வோம். ஆகவே எல்லோரும் இன்றும் முழுமையாக இருந்து இந்த நடனக்கூட்டிலே கலந்து கொண்டு பிறப்புக்கு செய்யுமாறுங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் பட்டுக்காணிக்கை 2,780 ரூபாய், இன்றைய தினம் கால திருப்பலியிலே பிறப்பு காணிக்கை 2,900 ரூபாய், இன்றைய மாலை திருப்பலியிலே பிறப்பு காணிக்கை 10,600 ரூபாய். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவுக்குரிய காணிக்கையை சிறப்பு காணிக்கையாக செய்து நம்முடைய விழாவை சிறப்பு செய்த இந்த அஞ்சாலி சரல் அஞ்சாலி தமிழர்களை அன்பிற மக்களுக்கும் இளம் கிறிஸ்தவ கொள்ளாத இயக்கம் இளம் பெண்கள் இயக்கம் பெண்ணாக பணிந்த குடும்பங்களுக்கும் சகோதரர்களுக்கும் யாவருக்கும் இந்த நன்றிகளை உண்டாக்கிக் கொள்கின்றேன். நாளைய தினம் நம்முடைய பங்கு குடும்பங்களுடைய 9வது திருவிழா. நாளைய தினம் காலையில் 7 மணிக்கு திருப்பல் நடைபெறும். இந்த திருப்பலியிலே 35 நம்முடைய பிள்ளைகள் முதல் முறையாக நம்மாண்டு இயேசு கிறிஸ்துவின் நற்கரணியை உட்கொள்ளிருக்கிறார்கள். ஆகவே அந்த திருவிழா திருப்பலை சிறப்பிப்பவர்கள் முதல் முறையாக நற்கரணி வாங்கக்கூடிய பிள்ளைகளும் அவருடைய பெற்றோரும் குடும்பங்களும் அனைவரும் சிறப்பாக இந்த விழாவை சிறப்பித்து மீண்டும் திருப்பலிலே பங்கெடுக்குமாறு உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். காணிக்கை பகுதியில் நீங்கள் அதிகமாக பங்கெடுக்குமாறு உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். அவர்கள் திருமணம் வாங்க பிள்ளைகள் உரிமத்திற்கு முன்பாக தயாராகுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளை மாலை வழக்கம் போல 6:30 தின மாலையும் புகழ் மாலையும் 7 மணிக்கு சிறப்பு மாலை ஆறாவது நடைபெறும். நாளை சிறப்பு மாலை ஆறாவதை முடிந்தவுடன் நம் சாதிகளுடைய திருப்பேர் பவனியும் ஆரம்பமாகும். இறுதியிலே வானவேடிக்கையும் நடைபெறும். அன்பானவர்கள், இன்றும் திருப்பலி முடிந்தவுடன் குருக்கள் ஒப்புரவு திருவச்சனம் அளவதற்காக இருப்பார்கள். ஆகவே திருவிருச்சாரத்தை ஒப்புரவை பெற்றுக் கொள்ள பங்கு மக்கள் முன்வந்து உங்களை தயாரிக்குமாறு உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். இறுதி மஞ்சாற்றுக்காக இயல்பு நிறுத்தும் சபேரியா மனிதரை நீக்க வேண்டும் என மாறுவத்தால் அதை ஆண்டு செய்து திருப்பியங்கள் உள்ளப்பட்டதாகவும் அர்ப்பண உணர்வு என்று அமையாது காத்து வாழ செய்தும் எங்களால் தவறாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாகுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூயார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு திருவிழா பாட புத்தகத்தில் 8வது பக்கம் பாடல்.
பேராலே ஆமென்.